தொடர் மழையாம். திருவாடனை பகுதியில் தரைப்பாலங்கள் மூழ்கடிப்பு, கிராமங்களில் போக்குவரத்து துண்டிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை பகுதியில் கடந்த 5 நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வருவதால் தரைப்பாலங்களை மூழ்கடித்து தண்ணீர் செல்கின்றது. இதனால் கிராமங்களின் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. திருவாடனை மற்றும் அதை சுற்றியுள்ள தொண்டி, ஆர்எஸ் மங்கலம், நகரிகாத்தான், தொம்பையாபுரம், ஓரியூர், திருப்புணவாசல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 5 நாட்களாக தொடர் மழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக இப்பகுதி கண்மாய், குளங்கள், வயல்வெளிகள் மற்றும் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. கனமழை காரணமாக மணிமுத்தாறு ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதனால் திருவாடனையிலிருந்து நகரிகாத்தான், தொம்பையாபுரம் வழியாக புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களை இணைக்கும் கிராமங்களுக்கு செல்லும் தரைப்பாலத்தை தண்ணீர் மூழ்கடித்து செல்கின்றது. இதனால் அந்த கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அவ்வழியாக வரும் அண்டை மாவட்டங்களில் 300க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்ல முடியாத அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளனர். அதுபோல திருப்புணவாசல் பகுதியில் பொதுமக்கள் மற்றும் சிறுவர் சிறுமியர்கள் தண்ணீர் தேங்கி காணப்படும் இடங்களில் அதன் ஆபத்தை உணராமல் அதில் குளித்தும் நீச்சலடித்தும் வருகின்றனர். எனவே அந்த பகுதியில் காவல்துறையினர் ரோந்து சென்று இதுபோன்ற நிகழ்வை தடுத்து மீறும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. பல ஆண்டுகளாக தரைப்பாலத்தை அகற்றி மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தும் எந்தவித பயனும் இல்லை என அப்பகுதி பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அப்பகுதி கிராம மக்கள் கூறுகையில், அத்தியாவசிய தேவைகளுக்கு இந்த பாலங்களை கடந்துதான் வரவேண்டிய நிலை உள்ளதென்றும், தற்போது அந்த தரைப்பாலத்தில் தொடர்மழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாகவும், இதுபோன்று தொடர்ந்து ஆண்டுதோறும் வரும் மழைக்காலங்களில் இதுபோன்ற அத்தரைப்பாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதால் பள்ளி குழந்தைகள், முதியோர், கர்ப்பிணிகள் படும் அவதிக்கு உள்ளாகின்றனர். எனவே இதுபோன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் போது மட்டும் முந்தைய அரசு போல தற்காலிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் நிரந்தர நடவடிக்கையாக தரைப்பாலத்தை அகற்றி கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாலுகா, நாங்கள் பாங்கனூர் பஞ்சாயத்து தோமையாவரத்துலேருந்து பேசுகிறோம். இந்த ஆற்றுப்படுகையில் வந்து தண்ணி அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. இது தண்ணி அதிகமாக வரதுனால ஏற்கனவே வந்து நாங்கள் எம்எல்ஏ மூலியமாக கேட்டிருக்கோம் மேம்பாலம் மேம்பாலத்துக்கு. ஏன்னா இந்த மேம்பாலத்தினால இங்கிட்டு மேம்பாலம் இல்லாத இந்த பாலமாக இருக்கிறதுனால மக்கள் அதிகமாக அங்கிருந்து இங்கிட்டு வர. தாலுகா பானூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட தோமையபுரம் ஆற்று நெருக்கி இங்கிட்டு ஒரு 15 ஊர் இருக்குது. இளஞ்சியமங்கலம், தோமையபுரம், அதவுத்தூர், மெக்கவே, கீக்குடி, கட்டாவளம், உத்திரம்பட்டி இந்த சைடெலாம் இருக்குது. இங்கேருந்து பள்ளி குழந்தைகள் வர முடியலை. பள்ளி குழந்தைகள் ரொம்ப அவதிப்படுறாங்க. ரெண்டாவது வந்து அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க முடியல. இது ஒரு மேம்பாலம் எங்களுக்கு அமைச்சு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.